மேக்ஸ்வெல் நம்ம சூப்பர் கிங்ஸ் ஃபேமிலிக்குள்ள வந்தா எப்படி இருக்கும் நினைச்சு பார்க்கவே முடியல. பட் இதை பத்தி ஒரு ஹோப் தர விதமா ஒரு ரூமர் வந்து சோசியல் மீடியால பயங்கரமா ஸ்ப்ரெட் ஆயிட்டு இருந்துச்சு. யார் இதை ஸ்டார்ட் பண்ணி விட்டா, இது நடக்க சான்ஸ் இருக்கா இல்ல நடக்காம இருக்க அதிகமான சான்ஸ் இருக்கா, அதை பத்தி இந்த வீடியோல நம்ம டீடைல்டா பார்க்கலாம். சொல்லிருக்கிற லைக் கொடுங்க, லைக்க கொடுங்க, சேனலுக்கு புதுசா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வாங்க கைஸ் வீடியோக்குள்ள போலாம். ஓகேஸ், ஒரு மூணு நாள் முன்னாடி ஒரு வீடியோவில் வந்து கேட்டிருந்தேன் இந்த மாதிரி மேக்ஸ்வெல் வந்து சூப்பர் கிங்ஸ் ஃபேமிலிக்குள்ளே வர மாதிரி ஒரு நியூஸ் வந்து ரூமராக ஸ்ப்ரெட் ஆகிட்ருக்கு, வீடியோ வேணுமானு வீடியோ வேணும்னு கேட்டீங்க, அதனால தான் வந்திருக்கேன். ஸோ இந்த நியூஸை வந்து எங்கே வந்து பயங்கரமாக பேசிக்கிட்டு இருக்காங்கன்னா ட்விட்டரில் தான். ஸோ ட்விட்டரில் இந்த மாதிரி ஜேஎஸ்கேக்கு மேக்ஸ்வெல் வராரு அப்படின்ற மாதிரி நிறையா பேர் வந்து பேசிக்கிட்டு இருக்காங்க. அகெயின் இந்த டிஎஸ்கேக்கு இல்லை, ஜேஎஸ்கே ஜான்வரியில் நடக்குதுல அந்த லீகுக்கு. என்னன்னு சொல்கிறாங்கன்னா ஃபேஃபுக்கு ரொம்ப தெரிஞ்ச க்ளோஸான ஒரு ஆஃப் பின் ஆல்ரவுண்டர் ஆஸ்திரேலியாவை சேர்ந்தவர் ஜேஎஸ்கேக்கு வராரு. முகில் ஒரு நிமிஷம் எப்படி பார்த்தாலும் அந்த லீக் ஆக்ஷன் தானே இருக்கும். அப்ப மேக்ஸ்வெல் எடுக்கணும்னாலும் சிஎஸ்கே ஆக்ஷன்ல தானே எடுக்கணும் அப்படின்னு சொல்லி உங்களுக்கு எல்லாருக்கும் கேள்விகள் இருக்கு. அதுக்கு என்ன சொல்றாங்கன்னா அடுத்த எஸ்ஏ ட்வெண்ட்டி லீக் வந்து மினி ஆக்ஷன் வந்து இருக்காது, அவங்க வந்து பிளேயர்ஸ் டிராஃப்ட் தான் பண்ணணும். ஏன்னா மினி ஆக்ஷன் நடத்துற அளவுக்கு அங்க பிளேயர்ஸுமே இல்ல அப்படின்ற மாதிரி வந்து சொல்றாங்க. சோ அந்த டிராஃப்ட்ல தான் நம்ம மேக்ஸ்வெல் வந்து ஜேஎஸ்கே வந்து சைன் பண்ணி அவரை வந்து சூப்பர் கிங்ஸ் ஃபேமிலிக்குள்ள கொண்டு வர போறாங்க அப்படின்ற மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்காங்க. இது உண்மையிலேயே நடக்க வாய்ப்பு இருக்கா, மேக்ஸ்வெல் வருவாரா அப்படின்னு கேட்டா இவங்க சொல்ற ரீசன் எல்லாம் வச்சு பார்த்தா எஸ் வந்துருவாரோ, ஃபேஃப்க்கு ரொம்ப க்ளோஸ் ஆனவர்னு சொல்றாங்க அண்ட் டிராஃப்ட் தான் சொல்றாங்க. சோ ஒருவேளை சிஎஸ்கே கொண்டு வந்துருவாங்களோ அப்படின்ற மாதிரி ஜாலியா இருந்தாலும் இன்னொரு பக்கம் பிராக்டிக்கலா பார்த்தா ஷெட்யூல் இன்னும் எஸ்ஏ ட்வெண்ட்டிக்கானது வந்து விடல. சோ அது வந்து எப்படியும் ஜான்வரியில இருக்கும் அப்படின்ற மாதிரி தான் இப்ப சொல்றாங்க. சோ அப்படி ஜான்வரி ஸ்டார்டிங்ல இருந்துச்சுன்னா இது வந்து நடக்காம இருக்கிறதுக்கு தான் நிறைய வாய்ப்பு இருக்கு. ஏன்னா பிக் பேஷ் லீக் வந்து அங்கதான் ஸ்டார்ட் ஆகுது, ஃபெப் மிட் வரைக்கும் நடக்குது. சோ அப்படி பிக் பேஷும் எஸ்ஏ ட்வெண்ட்டியும் கிளாஷ் ஆச்சுன்னா மேக்ஸி வர வாய்ப்பு ரொம்ப கம்மி அப்படின்னு தான் தோணுது. பட் இன்னும் ஒரு ஸ்மால் ஹோப் வந்து இருக்கு. பட் உண்மையிலேயே ஜேஎஸ்கேக்கு மேக்ஸ்வெல் வந்து ஒரு பெரிய அடிஷனா இருப்பாரு வந்தாருன்னா, பட் அது நடக்குமா அப்படின்னு சொல்லி ஷெட்யூல் வந்த அப்புறம் தான் நம்மளுக்கு தெரியும். நீங்க என்ன நினைக்கிறீங்க, மேக்ஸ்வெல எல்லோ ஜெர்சியில சிஎஸ்கே ஃபேமிலியில பாக்கணும்னு ஆசைப்படுறீங்களா, அதை மறக்காம கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க. ஒரு லைக் கூட லைக் கொடுங்க, சேனலுக்கு புதுசாக இருந்தால் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இன்னும் வந்து உங்க எல்லாரையும் பாக்குறேன். பை கைஸ்.